அந்த 6 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சா? யா சார், இட்ஸ் கோயிங் ஆன் ஆன் தி ப்ராசஸ். ஓகே, அந்த கப்பல் மட்டும் முடிஞ்சிச்சா? சார், எஸ் எஸ், வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகேங்க. இந்த கலெக்ஷன் ஏதோ? ஆமாமா, நாங்க தான் கலெக்ஷன். ஆமா சார். என்னவெல்லாம் நீங்க கலெக்ஷன் பண்ணி தருவீங்க? கந்துவட்டில இருந்து கார் லோன் வரைக்கும் ஆல் சீசனுக்கு தகுந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். புரியலையே. அதாவது மாம்பழம் வந்தா மாம்பழ சீசன், தர்பூசணி அதிகமா வந்தா தர்பூசணி சீசன். இப்ப தீபாவளி இல்லையா, அதான் போனஸ் கலெக்ஷன். ஓ சரி சரி. நம்ம ஆபீஸோட சின்னதா தான் இருக்கு. என்ன குப்பலாம் குறங்க மாதிரி மேலேயே பாக்குறான். ஆனா நல்லா தான் இருக்கு. என்ன தம்பி, பாக்குறத பார்த்தா விலைக்கு வாங்கிருக்கீங்க போல. தம்பி நல்லா காமெடி பண்றீங்க. அட, போக போக பாருங்க, இடையில இடையில கடிச்சோக்கெல்லாம் வரும். ஓகே, இப்ப யார்ட்ட இருந்து போனஸ் வாங்கி தரணும்? எங்க எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? இப்ப எதுக்கு ஒத்துக்கிறான்? 20 வருஷமா வேலை பாக்குறேன் சார். பல லட்சங்கள் சம்பாரிச்சு கொடுத்துருப்பா சார். டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? பாக்க கொஞ்சம் டீசன்ட்டா இருக்காரு. ஆப்பிள் ஜூஸ் சொல்லிடலாமே. கரெக்ட், சொல்லி சொல்லிரு சார். 1/4 சொல்லுங்க சார். ஒரு தடவை கூட போனஸ் கொடுக்கல சார். 20 வருஷமா வேலை பார்த்துட்டு எவ்வளவு கல்லஞ்சக்காரா இருக்காரு. தீபாவளிக்கு ஒரு போனஸ் கூட தரல சார். நம்ம இந்த ஒரு கேஸ் முடிச்சாலே 1000 கணக்குல கமிஷன் வந்துரும் போல இருக்கு சார். எங்க போனஸ் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் சார். என்ன கூடி பேசுறீங்க? உங்க போனஸ் ஆபீஸ் வாடகை எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த தீபாவளிய ஜாம் ஜாம்னு கொண்டாரோம். ஓகே சார், சூப்பர் சார். சார், இன்னும் நீங்க வேலையில இருக்கீங்களா? உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் இந்த தொழிலை நான் விட மாட்டேன் சார். சார், இந்த வேலைக்கு சேர்ந்த நாள் ஞாபகம் இருக்கா? வேலைக்கு சேர்ந்த நாளா? அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல சார். மாத சம்பளம் எவ்வளவு வரும்? மாசமெல்லாம் எங்க சார் சம்பளம் தர்றாங்க? போனா அங்க என்ன இருக்கோ அதை பார்த்து இது மாதிரி தான் சார் வரும். கூட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்கறாங்க சார். 1000 பேர் வேலை பார்க்கறாங்க. எங்களுக்குள்ள இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்ததே இல்லை சார். தொழிலாளி எல்லாரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாத்தீங்களா? ஆமால. சரி சார், உங்க ஆபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க. 20 வருஷம் உழைப்பு சார். அழுகாதம்மா, கவலைப்படாதீங்க. எங்கிட்ட வந்துட்டீங்களா, ஒட்டுமொத்தமா கணக்கு போட்டு வசூல் பண்ணிடுவோம். அழாம அட்ரஸ் சொல்லுங்க. இங்கிருந்து ரைட்ல போய் போய் லெஃப்ட் கட் பண்ணி வச்சீங்க. அந்த முக்கல கூட ஒரு புளிய மரம் இருக்குமே. ஏமா, அது இல்லமா. அதுல இருந்து நேரா போய் அப்படியே திரும்ப நீங்க வச்சீங்க. 3வது சந்துல 6வது ரைட் திரும்ப நீங்க வச்சீங்க. என்ன சார், கூகுள் மெமரி இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணீங்க? தெளிவா சொல்லுங்க சார். சார், அங்க ஒரு சோப் கம்பெனி இருக்கு. அதுவா தம்பி? அது இல்லப்பா. அப்ப நான் அந்த இரும்பு ஃபேக்டரியை சொல்றீங்களா? அந்த இரும்பு ஃபேக்டரி பக்கத்துல ஒரு பெரிய ஒயின் ஷாப் இருக்கு தெரியுமா? அதுலதான் சார் நான் டெய்லி ஆஃப் கோட்டர் வாங்கி குடிக்கிறேன். இத்தனை வருஷம் தீபாவளியில ஒரு வருஷம் தீபாவளிக்கும் போனஸ் குடுக்கல சார். அவங்க எப்படியாவது வாங்கி கொடுத்துருக்க சார். இத்தனை வருஷமா குடிச்சதா சொல்லிட்டு இருந்த? ஆமா பிரதர், இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைப்பின்னு சொல்லி இருந்தே. என்ன தொழில் பண்ணிட்டு இருந்த? திருட்டு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவு பெரிய பீரோவா இருந்தாலும் இந்த தில்லாலங்கடி தினேஷ் அழகா திறந்துருவான் சார். இந்த போனஸ்ல 20% கமிஷன் நீங்க எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க போதும். மீதி இல்லடா, மொத்தமாவே உங்ககிட்ட கொடுக்குறோம். அட்டாக் பண்ணுங்கடா. இன்னைக்கு மட்டும் உழைச்ச காசுக்கு போனஸ் கொடுக்கல, அவனை பிச்சு என்ன பண்றான் பார். இந்த வீடு தான் என் ஓனர் வீடு. நான் வருவேன் நினச்சி நீ பூட்டிட்டியா? என்ன பண்ற, திறந்தா இருக்கா? பூட்டலையா? யோ முதலாளி, வெளியவாயா?
தீபாவளி போன தராம வீட்டில் ஒழிஞ்சுக்கிட்டா சும்மா விடுவோண்ணா, பிச்சை எழுதாம விட மாட்டேன். வெளியவாயா, நான் கூப்பிட்டுதே இருக்கிறேன். நீ எவ்வளோ தைரியமா இருந்தா உள்ளே இருப்பேன். எவனையா கூப்பிட்டு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய் ஏய், என்ன சவுண்டு, என்னையா இங்க வாடா, வர்றேன். இங்க வா வா வா. எப்படின்னே வர்றது, மேல ஏறி வா. இது மேலயா? டேய், கதவு திறந்தானே இருக்கு, திறந்தே வந்திருப்பானே. எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு, மூடிட்டீங்க வா. சொல்லுப்பா என்ன சொன்ன. உங்களை பார்த்தா உட்கார்ந்த இடத்துல ஓராயிர தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கு. என் தீர்ப்ப நீங்க சொல்லிட்டுதான் போகணும். எப்பா, எனக்கு வயித்த கலக்குது, அவசரமா வீட்டுக்கு போறேன். பின்னாடி ஒரு பஞ்ச பரதேசி பைய வரான், அவனை வச்சு உன் பஞ்சாயத்தை முடிச்சுக்கப்பா. ஒரு வார்த்தை கேட்டு போன, என்ன அழுகுறான். சரி சொல்லு. என் முதலாளி எனக்கு தீபாவளி போன தள்ளன கேள்ல. சரி, ஓனர் எங்க? வீட்டுக்குள்ள பதிங்கதான். நீ போய் அவன் மூக்குல நச்சு நச்சுனால அடி அச்சு அவனை இழுத்துட்டு வர. எப்பா, வன்முறை எல்லாம் ரொம்ப தப்புப்பா. தப்பா? தப்புதான். தப்பா? நான் தப்பா? தப்புதான். தப்பா? தப்பா? அண்ணே தப்புதானே. இங்க பார், உள்ள போய் அவனை கூட்டுவா. ஓ அண்ணே, அடுத்த வீட்டுக்குள்ள நுழையிறது ரொம்ப தப்புனே. இவன் யாரு புதுசா இருக்கான்? கர்ண உள்ளம் கொண்ட வெள்ள கடவுளே, என்ன பம்முறான். கடவுள் கோயிலுக்குள்ள இருக்கும்னு நினைச்சேன். எங்க நீங்க வெளியே போயிட்டு வரீங்க? டேய், உன் கையில சம்பளத்தையும் போனஸையும் கொடுத்தா குடிச்சு அழிச்சிருவன் தான். வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு வர. நீங்க எனக்கு எது செஞ்சாலும் நல்லதா பண்ணுவீங்கன்னு தெரியுது. ஆனா தெருவுல போற கண்ட கண்ட சொறி நாயெல்லாம் உங்களை தப்பா பேசுதுவான. என்ன கேளுங்க, தப்பா பேசுறியா? என்ன தெரியும், வீட்டுல போய் படுப்போ. டேய், நீ வயல் கலக்குது கக்கா போன்னு சொன்ன, தம்பி தண்ணி எடுத்து வர, நீ கக்கூஸ் போற. அண்ணே, நான் சொன்ன ஆபீஸ் தானே? ஏண்டா, பொருள் கொடுத்தா உடனே கொடுத்துருவாங்களா, இல்ல பொருளை காமிச்சு சண்டைக்கு வந்துருவாங்களா? அண்ணே, புள்ள பூச்சிலே உன்னை பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிடுவாயினே. அப்படியா? ஆமாண்ணே, உன் பவர் உனக்கே தெரியாதுண்ணே. சரா, என்ன இந்த ஏரியால எதுவும் நம்மள பத்தி போஸ்ட் எதுவும் அடிக்கவே இல்லையா? அண்ணே, நம்ம தான் கட்சியே ஆரம்பிக்கலையே. அதான் ஆரம்பிச்சிருந்தோம்லடா. எங்க நீங்க சொல்லிட்டே தான் இருக்கீங்க, எப்ப ஆரம்பிச்சீங்க கட்சியே? ஓ, அப்போ ஆரம்பிக்கல போல இருக்கு, மறந்துட்டேன் போல இருக்கு. சரி ஓகே, ஏதாவது ஐடியா பண்ணுவோம். சரிவா, உள்ள போலாம். அண்ணே இருங்கண்ணே, அந்த காருக்கு பின்னாடி நின்று பில்டப்பா வாங்கணே. அப்பதான் வாங்க. ஆமாண்ணே. சரி ஓகே, ஆரம்பிச்சுடுறா. அண்ணே வாழ்க, வருங்கால பிரகாசமே வாழ்க, வருங்கால தலைவரே வாழ்க. அண்ணன் காரு பக்கத்துல இன்னொன்னு, கார் ஓனராவே ஆயிட்டாரா? ஆமாண்ணே. யாரோ திட்டுறாங்க. சரி வாங்க உள்ள போ. சரிண்ணா.
யாரு என்ன வேணும்? ஏய் தலைவர் வந்திருக்காரு, தலையை தூக்காம உட்காந்துருக்க. அப்படி சொல்றா? டேய் தடவி பார்க்க தள்ளர் இருக்காது, தெரிஞ்சுக்க. டேய் யாரா நீ? விளக்கு மாத்துக்கு வேட்டி சுத்துற மாதிரி இருக்க. டேய் 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 டேய், நம்ம சம்பவம் பண்ண வரல, போனஸ் வாங்க வந்திருக்கோம், பயப்பட போறான். ஆ போனஸ் வாங்க வந்துருக்கீங்களா? அதட்டி கேட்குற அளவுக்கு நீ என்ன பெரிய அரசியல்வாதியா? உன்னை இந்த ஏரியாலே பார்த்தது இல்லையே. இதுக்கு தான் போஸ்ட் அடிக்க சொன்ன கேட்டிங்களாடா? ஐயோ அண்ணன் ஏதோ பஞ்சு சொல்ல போறாப்ல. நான் சாட்சியை வச்சுட்டு சம்பவம் பண்ணுறவன் இல்லை. ஓ சந்தடி சாக்கு இல்லாம சந்து பொந்தில் விளாடுறவன். அடிச்சு தூ எஞ்சு போ. டேய் சமீபத்தில் நம்ம செஞ்ச சம்பவத்தை ஏதாவது ஒன்று சொல்லு, அப்பதான் நம்ம. ஓட்ட 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 சொல்றேன். ஒரு ஐஸ்கிரீமுக்காக ஒரு சின்ன பையனை, அஞ்சாம் கிளாஸ் பையனை, அவன் முன்னாடியே அந்த ஐஸ்கிரீம புடுங்கி நக்கி தின்னவன்டா என் தலைவன். இதை யார சொல்ல சொன்னா? அங்க பாரு பயம் கம்மியாவது. சரிண்ணே சரி. ஒரே ஒரு பொற பாக்கெட் தான், ஆளுக்கு ஒண்ணு எடுத்து போட்டு எஸ்கேப் ஆயிட்டாரா எங்க அண்ணன். போல அப்போ போனஸ் வாங்காம போக மாட்டீங்க? கண்டிப்பா ஒரு இன்ச் கூட நான் வர மாட்டேன். ஐயோ டேய் பையன் பயந்துட்டான், கட்டு கட்டா தருவான் போல இருக்கு. ஏண்டா கட்ட பையனாச்சும் எடுத்து போடலாம்ல? வேட்டி வச்சிருக்கனே, இதுல கட்டி எடுத்துட்டு போயிடலானே. ஹோட்டல் இல்ல இல்லனே புது வேட்டினே. ஏண்டா இப்படிதான் துப்பாக்கி வாங்கிட்டு சுருள் கேப்ப வாங்க மறந்துடுவாங்க. போயிட்டு ரெண்டு பாயிட்டு. சார் சண்டை வேணாம்னு எங்க அண்ணன் சமாதான கொடிய மஞ்சள் கலர்ல பறக்க விட்டாரு சார். சார் பாத்ரூம் எங்க இருக்கு சொல்லுங்க சார், அண்ணனை கழுவி கூட்டிட்டு போனும். வீட்டுல போய் கழுவிக்கலாம்டா, டைம் ஆகுற, தூக்கிட்டு போங்கடா. டேய் அந்த சார வச்சிட்டு போங்கடா. சார் வந்து தரேன் சார். டேய் ஆன் பண்ணி வேலை செய்யடா. அதுக்கு தான் சார் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனே ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு சார் சார் நீங்க போட்ட கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன் சார். நீங்க மதியம் போட்டதே கிளியர் பண்ணிட்டேன் சார். நீங்க போட்ட இமெயிலையும் கிளியர் பண்ணிட்டேன் சார். இந்த மாச ப்ராஜெக்ட், அடுத்த மாச ப்ராஜெக்ட், அதுக்கு அடுத்த மாச ப்ராஜெக்ட், இயர்லி ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லா செம்மையா முடிச்சிட்டேன் சார், பக்காவா முடிச்சிருக்கேன் சார். அதுக்கு நான் என்ன பண்ணும் சார்? தீபாவளி வருது சார், வந்து அதுக்கு போனஸ். என்ன டைரக்டர் சகாசிரி சிரிக்கிறாப்ல? நீ யாரு சார்? சார் இன்னைக்கு காலையில் தான் சார் ஜாயின் பண்ணேன், கரெக்டாக 9:00 சார். கணேஷ் சார் நீ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 22 சார். கார்த்தி நீயே? 10 சார். தினேஷ் நீ ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? குழந்தையிலேருந்தே நான் இங்கே தான் சார் இருக்கேன். என்கிட்டயே போனஸ் கேட்குறேன்.
நீ ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு சார்? காலையில 9 o'clock. 9 o'clock. இத்தனை வருஷம் என் கூட வேலை செய்யற இவங்களுக்கே போனஸ் இல்ல, காலையில சேர்ந்து நீ போனஸ் கேக்குறியா? சரி, போனஸ் கேக்குறியே, உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? டேலண்ட்லாம் இல்ல சார். 1 2 3 4. உழைப்பு 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 போனஸ் 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 என்ன ஓன முறைக்கிறான் பெரிய பிரபு தேவன் நினப்பு சார். இல்ல 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 இல்ல, போனஸ் போனஸ் இல்ல இல்ல, உங்க யாருக்கும் இல்ல 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 போனஸ், இல்ல 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 வேலை. எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடியே கால் மேல காலை போட்டு மூஞ்சில கண்ணாடிய போடுவேன். யார நீ? என்ன டிபார்ட்மெண்ட் ஆபீசர் மாட்டியா? போனஸ் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். காலி 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 காலி, போச்சு 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 போச்சு, வேலை போச்சு போச்சு போச்சு. சார் அதை வாங்க சார், கொடுக்கணும் 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 கொடுக்கணும். சப்பாடா, உங்களுக்கு பர்சேஸ் பண்ணிட்டு போதும் போங்க. ஏன்டா அவசரப்படுற? பொறுமையா இருக்கு அப்பா. உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம்? எங்க கிட்ட பணத்தை கொடுத்துருந்தா நாங்களே போய் வாங்கிருப்போம்ல. உங்க அப்பா இதை வாங்கிட்டு வந்திருக்காரு, பாக்கலாம். டேய் சொல்லுவாமா? உங்க அப்பா வெயிட்டா கவனிப்பாரா? ஆமா, அநேகமா எனக்கு மோதிரம் போடுவாருன்னு நினைக்கிறேன். டேய் உனக்கு மோதிரம்னா எங்க வீட்டு மருமகண்டா நான் செயின் தாண்டா போடுவாரு. வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏய், ஆளுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்டி. என்ன பண்றப்பல அவசரப்பட? இன்னொன்னு தான் இருக்கு, பொம்மைக்குள்ள பொம்மை பார்த்திருக்கேன், தப்பாக்குள்ள தப்பா. இவ்வளவு பிரச்சனை அப்பா, முதல்ல அவசரப்படாத, மாப்பிள்ளை கொடுத்துட்டு பாரு. எனக்கு நல்லா தெரியும், அப்புறமா உள்ள வைக்கிறேன், அப்புறமா போய் சாப்பிடு. ஓகே, ஆமா இதேதான் பார்த்து பத்திரம். எல்லாத்துக்கும் தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் பட்டாசு. பட்டாசு எதை கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்? சேஃப்டி முக்கியம். பட்டாசு என்னதான் வாங்கிட்டு வந்திருக்காரு பாப்பா? தம்பி இது உனக்கு. ஏப்பா, எனக்கு எழுதுற பழக்கம்லாம் கிடையாதுப்பா. நீ ஏன் இப்படியே இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சுடா. இது எழுதுற பென்சில் இல்ல, வெடிக்கிற பென்சில். உனக்கு அப்பா? அப்பா எனக்கு அவசரப்படாதா, உனக்கு ரெண்டுமே தரேன். எனக்கு ரெண்டுலயுமே சேராத கை. முசுவான ஒண்ணு,
பென்சில் ஒன்று, இந்த சாட்டை அப்பா எனக்கு தூரம்னு அப்படி ஆட்டிடுவேன். தீபாவளிக்கு வெடிச்சிட்டு தீபத்துக்கு வெடிக்கணுமா? நல்ல ஐடியா இருக்கு மாப்ள. இதுல பாதி தீபாவளிக்கு பாதி தீபத்துக்கு. ஓ, வேணா கட் பண்ணி தரவா? அப்புறம் நம்மளோட அடுத்தது ட்ரெஸ். அது என்னென்ன நீங்களே சொல்லிடுமா? இந்த ஆர்வம் தான் மாப்ள எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பிடிச்ச முண்டா பணியன் வாங்கி வச்சிருக்கேன், அதுவும் வெள்ள கலர். உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. ஏய், தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் ஆடி இது. எனக்கு உனக்கு உள்ள போடுற பச்சை கலர் ஜட்டி. சத்தியமா தப்பா இருக்கா தம்பி, உனக்கு முன்ன எதுவுமே அமையல. பொறாம வருஷத்து ஒரு தடவை பட்டாசு வெடிக்கிறயா? சந்தோஷமா செலவு பண்ணி வெடிக்கிறியா?